ஹாய் வணக்க மக்களே, நான் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூசிலாந்தின் டொமஸ்டிக் ஒன்டேவான ஃபோர்ட் ட்ராப்பியோட 12வது மேட்சான ஆக்லாண்டுக்கும் கேன்டர்பரிக்கும் நடக்கிற ஒன்டேவோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேன்டர்பரி இதற்கு முந்தின மேட்ச் இதே ஆக்லாண்டு கூட தான் விளையாண்டாங்க. அவங்க 243 ஸ்கோரை கடைசி ஓவர் ஒரு லீக் கொண்டுகிட்டு போய் டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஆக்லாண்டோட ஹோம் கிரவுண்டான ஈடன் பார்க்கில் நடக்குது. இந்த மேட்சுக்கு ஆக்லாண்ட் 12 பேருடைய ஸ்குவாடையும் கேன்டர்பரி 14 பேர் கொண்ட ஸ்குவாடையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பிளேயரை தாண்டி வேற எந்த பிளேயரும் பிளேயிங் லெவலில் இடப்பெற போறது கிடையாது. அதனால இந்த பிளேயரை தவிர்த்து வேற யாரையும் சூஸ் பண்ணாதீங்க உங்களோட டீம்ல. ஆக்லாண்டுடைய மெயின் பேட்ஸ்மேன்ஸ் கிரே கச்சோபா, ராபி ஓ டொனல், ஃபின் அலன் மற்றும் கிரேம் பெகின். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன் சொலையா, மைக்கேல் பேரி. அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் மிச்சில் மெக்லரைன், டன்ரூ ஃப்ரெண்ட்ஸ், ஜேமி ப்ரவுன் மற்றும் வில் சமர்வெல்லி. ஆக்லாண்டுடைய கீப்பர் பென் ஹார்ன். இதுவே கேன்டர்பரி டீமுடைய முக்கியமான பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் ஸ்டீஃபன் மன்ரோச், சாட் பவுஸ், ஹென்றி நிக்கோலஸ் மற்றும் கேம் ஃபிளெச்சர். மெயின் ஆல்ரவுண்டர்ஸ் கோல் மெக்கன்ச்சி, ஆண்ட்ரூ இல்லிஸ். பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தியோ வான் வர்க்கம், வில் வில்லியம்ஸ், ஹென்றி ஷிப்லி மற்றும் ஆண்ட்ரூ ஹேசல்டீன். இதில் என்னுடைய ட்ரீம் லெவலில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாம் லாத்தம் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார். ஏன்னா அவர் அப்பர் மிடில் ஆர்டர். பென் ஹார்ன் பார்த்தீங்கன்னா லோவராக விளையாடுறாரு. அதே போல இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடும் பொழுது டாம் லாத்தம் தான் பேட்டிங்ல ஒரு படி அதிகமா இருப்பாரு. அவர் தான் ட்ரீம் லெவன்ல கீப்பிங் பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பாரு. அடுத்து பேட்ஸ்மேன் எல்லாம் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்லாண்ட்ல கிரே கச்சோப்பாவும் ராபர்ட் ஓ டொனலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல சீன் சொலையா மற்றும் பேரி ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டாப் ஆர்டர், அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். கிரே கச்சப்பா மற்றும் ராபர்ட் ஓ டொனால் மிடில் ஆர்டர்ஸ். அதனால அந்த டீமுடைய பேட்டிங் ஸ்டேபிளா இருக்கும். கேன்டர்பரியை பொறுத்தவரையிலையும் ஹென்றி நிக்கோலஸ், ஸ்டீஃபன் மட்ரோச் இவங்க ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன்ல. ஆல்ரவுண்டர்ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ இல்லிஸ். இதில் ஃபார்ம்ல இருக்கிற பவுலர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா மெக்லரன், சமர்வில்லி, வில் வில்லியம்ஸ் மற்றும் தியோவான் வோர்கோம். இதில் யாராவது மூணு பவுலர்ல ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி போட்டுக்கங்க. பேட்டிங் செக்ஷன்ல கேட் பவுஸும் ஒரு நல்ல செலெக்ஷன் தான். ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல கால் மெக்கன்சியும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஃபின் ஆலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஓபனர். அவரை கிராண்ட் லீக்ல சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அவரை அதிகமா செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் செலக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் உங்களை ஃபர்ஸ்ட் ரேங்க்கு கொண்டு போகும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் நல்ல சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன் சொலியா, டாம் லாத்தம், பேரி, நிக்கோலஸ், எலிஸ், மிச்சல் மெக்லரன். இதுதான் இந்த 12th மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த மேட்சுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வணக்கம், இது உங்கள் கார்த்திக்.